வணக்கம் சார். ஆயுர்வேதிக் கிளினிக் நான் வந்திருக்கேன். ஆமாங்க சார், டாக்டர் சுகன்யா ஆயுர்வேதிக் ஆயுர்வேதா. இது வந்து எனக்கு ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கு. நீங்க உங்க நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சார். நான் டாக்டர் சுகன்யா. ஆயுர்வேத மருத்துவம்கான கிராஜுவேஷனை ப்ராப்பராக படித்து முடிச்சிருக்கேன். நம்ம குவாலிஃபைடு ஆயுர்வேதிக் டாக்டர். அதை முடிச்சுட்டு நான் என்னோடய எம்டி பண்ணியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி பிஜி டிப்ளமா இன் யோகா அண்ட் நேச்சுரோபதி முடிச்சிருக்கேன். ஆயுர்வேதா வாஸ் மை பேஷன். ஆஸ் சூன் அஸ் ஐ ஸ்டடிட் மை ஸ்கூல் ஐ ஜாயின்ட் ஆயுர்வேதா. ஆயுர்வேத முறையில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் கற்றுக்கிறதுக்காகவே ஆயுர்வேதா ஜாயின் பண்ணேன். அண்ட் ஐ சி ஆயுர்வேதா நாட் ஒன்லி ஆஸ் அ மெடிக்கல் சயின்ஸ், இட் இஸ் அ லைஃப் சயின்ஸ். வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகள் நெறிமுறைகள் அத்தனையுமே சொல்கிறது வந்து ஆயுர்வேதத்தில் இருக்குது. அதை தான் வந்து ஆயுர்வேத படிப்பு நமக்கு சொல்லி கொடுக்குது. அதை தான் நாங்கள் எங்கேயும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அடாப்ட் பண்ணுறதுக்கும் நிறையவே ட்ரை பண்ணுறோம். இன்றைய லைஃப் ஸ்டைலில் மாடர்ன் வேர்ல்டில் எல்லோரும் ஓடிட்டு இருக்க இந்த சமயத்தில் கொஞ்சம் பாஸ் பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் பேசிக் மொடாலிட்டிஸை உண்டு பண்ணாலே எந்த ஒரு வியாதியும் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் வர டிசீசஸும் டிஸார்டர்ஸும் இல்லாமல் நம்ம நம்மளை பாதுகாத்துக்க முடியும். நம்ம அந்த காலத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சனி நீராடு அப்படின்ற ஒரு பழமொழி மூலமாகவே இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பழக்கம் யாருமே நான் யாருமேன்னு சொல்கிறது நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை நாங்கள் வந்து இங்கே நாங்கள் பண்ணித்தரோம். ஏன்னா அதனால் எத்தனை நன்மைகள் இருக்குது. அதை நாங்கள் அபியங்கம்னு சொல்கிறோம். ஆயில் மசாஜ் பண்ணுறது, எண்ணெய் தேய்ச்சி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது, அதை தான் இதோடைய கான்செப்ட். அதை பண்ணும்போது உங்களுக்கு ஓல்டேஜ் டிசீசஸோ ஜாயிண்ட் டிஸார்டர்ஸோ மசில் டிஸார்டர்ஸோ போன் பெயின்ஸோ இல்லை நார்மலி ஒரு மனுஷனுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால வர டயர்ட்னஸோ இல்லை வேறு எந்த டிஃபிகல்ட்டிஸுமே இல்லாமல் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக உங்களோட இம்யூன் சிஸ்டமையும் பூஸ்ட் பண்ணி நீங்கள் நல்ல முறையில் போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அபியங்கம் வந்து எங்களோட மெயின் ஸ்டேயாக நாங்கள் யார் யாருக்கு வீட்டில் பண்ண முடியலையோ அவங்கள இங்கே வந்து எடுத்துக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். இங்கே ஆயில் பாத் எடுத்துகிட்டு அவங்க குளிச்சுட்டு அவங்க வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ இல்லை எங்கே வெளியே போகிறவங்களோ அங்கே போய்க்கலாம். இன்னொரு வசதி, அவங்க எதுவுமே அவங்க கையில் கொண்டு வர வேண்டியதில்லை. தே கேன் ஜஸ்ட் வாக் இன் அண்ட் வாக் அவுட் ஆஸ் தே ஆர். அவங்களுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு வேண்டிய பாத் மெட்டீரியல்ஸ் அத்தனையுமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம் அட் அ வெரி அஃபோர்டபுள் காஸ்ட். இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒன் ஆஃப் தி மெயின் ஸ்டே, இது வெல்னஸ் கேர்னு சொல்லலாம். இது இல்லாமல் போன் அண்ட் ஜாயின்ட் ஸ்பெஷாலிட்டி எங்களோட மெயின் ஏரியா. ஸோ போன் பெயின், ஜாயின்ட் பெயின்ஸு, முட்டி வலி, முதுகு வலி, ஸ்பைன் ப்ராப்ளம், டிஸ்க் ப்ராப்ளம், டிஸ்க் ஹெர்னியேஷன், ட்ரை டிஸ்க், டிஸ்க் பல்ஜ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தொடங்கி நெக் பெயின், பேக் பெயின், டாக்டர்ஸ் வந்து எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டோ இல்லை எக்ஸ்ரேயோ இல்லை சிடி ஸ்கேனோ எதையாவது பார்த்தாங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. டிஸ்க் ஹெர்னியேஷன் இருக்குது, டிஸ்க் பல்ஜ் இருக்குது, டிஸ்க் டெசிகேஷன் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. நீங்கள் அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்து ஒன்றுமே பயப்பட வேண்டாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் யோ போன் இஸ் ப்ரோக்கன் வித் அ ஓப்பன் இன்ஜுரி, அதாவது நேராக அடிப்பட்டு போனோ இல்லை ஒரு மசிலோ ஓப்பன் ஆகி கிழிஞ்சு இல்லை அடிப்பட்டு உடஞ்சி மேலே ரத்தத்தோடு ஓப்பன் ஆகி உடஞ்சிருந்தாலொழிய நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வி கேன் ஜஸ்ட் ட்ரீட் இட் வெரி ஈஸிலி வித்தவுட் எனி சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். எந்த விதமான அறுவை சிகிச்சையோ இல்லை வேதனையான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வேறு காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட்டோ இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக உங்கள் ஹெல்த்தையும் உங்களுடைய போன் ஹெல்த்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் உங்களோட மொபிலிட்டி கொண்டு வர்றதுக்கு, இப்போ முட்டி வலி ரொம்ப நாளாக நடக்க முடியல, நிற்க முடியல, நின்னா வலிக்குது, நடக்கும்போது வலி இருக்குது, நடக்கும்போது பெயின் ஆகுது, வீக்கம் வருது, இல்லை கால் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது, கீழே விழற மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எதனால் இருக்குது ஏன் இருக்குன்ற ப்ராக்டிக்கலி டெஸ்ட் பண்ணி தரவா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம். மெடிசன்ஸ் தேவைனா மெடிசன்ஸும் கொடுக்குறோம். ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற மெடிசன் மாதிரி ஐயோ இது சைடு எஃபெக்ட் இருக்குமோ, ஐயோ இதில் இது சாப்பிட்டா அது வருமோ அது வருமோ இது வருமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஹெர்பல் சப்ளிமெண்ட் தான் உங்களுக்கு நாங்கள் மெடிசனாக கொடுக்க போகிறோம். 99.99% இங்கே ஹெர்பல் ப்ரிப்ரேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே வீகனாகவும் இருக்கும், உங்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது, ரொம்ப ஈஸி சாப்பிட்றது. கேப்சூல் ஃபார்மில் கொடுக்குறோம், டேப்லெட் ஃபார்மில் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போது கஷாயம் பண்ணி கொடுங்கன்னா வீட்டில் அதுக்கான வசதியோ நேரமோ அவங்களுக்கு அதை பண்ணுறதுக்கான பொறுமையோ இருக்கிறதில்ல. அதனால் நாங்களே டேப்லெட் அண்ட் கேப்சூல் ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு தேவையான எனர்ஜி, ஊட்டச்சத்து, ரிப்பேரிங் அண்ட் ஹீலிங் அத்தனையுமே இந்த மெடிசன்ஸ் உள்ளே பண்ணி கொடுக்கறது இல்லாமல் வெளியில் இந்த எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிகவரி இருக்கும். நிறைய பேர் ஆயுர்வேதா வந்து ரொம்ப ஸ்லோ, அதை பண்ணிங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் ரிசல்ட் கிடைக்கும் சொல்லுவாங்க. பட் ஆஸ் அ டாக்டர் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ரிகவரி அண்ட் மோர் ஓவர் இட்ஸ் அ ஸ்டேபிள் அண்ட் லாங் ஸ்டாண்டிங் ரிகவரி. அதான் சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேடம், சூப்பர்.
கண்டிப்பாக சார். நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம்.